மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணன் என் மதனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை. ஓவலர உணர்வு என் உள்ளத் உருமாறு அருள். மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணன் நின்மதனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை. ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீரமண பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் 22வது பாடலை பார்க்கப் போகின்றோம். உடல், பொறி, உள்ளம், உயிர், இருள் எல்லாம் சடம் அசத்து ஆனதால் உந்தீபர சத்தான நானல்ல உந்தீபர. உடல், பொறி, உள்ளம், உயிர், இருள் எல்லாம் சடம் அசத்து ஆனதால் சத்தான நான் அவை அல்ல உந்தீபர என்பது பாடல். இந்த உடல் நான் அல்ல, இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று 5 பொறிகளும் நான் அல்ல, மனம் நான் அல்ல, உயிர் நான் அல்ல, அறியாமை அல்லது சூனியமும் நான் அல்ல, இவையெல்லாம் ஜடம் சத்துக்கு மாறுபட்ட அசத்து. நான் சத் எனப்படும் இறைவன். நேத்தி நேத்தி இல்லை இல்லை இது இல்லை என்று எல்லாவற்றையும் விளக்கிய பிறகும் மிச்சமாய் நான் மட்டும் நானாய் இருப்பதுதான் நான். அந்த நான் நான் தான் நான் நான் என்று தன்னில் விளங்கி கொண்டிருக்கிறது. இதை பகவான் நேரடியாக தன் சுய அனுபவத்தோடு தெளிவாக விளக்கியிருக்கிறார். இது எப்படின்னா, இது நமக்கும் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை. வி ஆர் நாட் பாதர்டு. எல்லாத்தோடையும் அட்டாச்மெண்ட் வச்சுட்டா எப்படி நமக்கு வந்து ஸ்டேஜ் வரும்? அதை நோக்கி நாம் செல்லுகின்ற பொழுது அது வரும். அது எப்படி வரும் அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் பகவான் சொல்கிறார். ஆனால் இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது, பார்ப்பா எதை பற்றியும் கவலைப்படாத சந்தோஷமாக இருப்பா. உடலில் ஒரு வியாதி வந்தால் கண்டுக்காத, அதை பெருசாக எடுத்துக்காத. ஏன்னா பகவான் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கார், பிராரப்தம் போகிற வரைக்கும் சரீரம் போகாது, அனுபவிக்க வேண்டியதை அனுபவி. உனக்கு கஷ்டமாக இருக்கா பகவானை சேர்த்துக்கோ, பகவானே இப்படி இருக்கே அப்படின்னு. நேற்று கூட பேசியிருந்தேன் அவங்க ஒரு ரமண பக்தையோட. அவருக்கு முருகனாருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன்லாம் ஆகிருக்கு, பாவம் வலிச்சிருக்கோன்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை பகவான் அந்த வலியே இல்லாமல் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த வலிங்கிற உணர்வு வந்து அப்படியே நம்மளை மாற்றி கஷ்டப்படக்கூடிய அளவில் இருக்காது. ஏன்னா அவளுக்கு அந்த உடல் உணர்ச்சி அதிகமாக இருக்காது. இந்த உடல் உணர்வு இல்லாததுனால அவளுக்கு அந்த வலியெல்லாம் அதிகமாக தெரியாது. அவர்கள் அதனை உதாசீனப்படுத்துவார்கள். என்ன, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த பாடல், இது தொடர்புடைய பாடல், அதை பார்ப்போம்.